அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது ரொம்ப மகத்துவமான ஒரு பரிகாரம் சொல்லி சொல்கிறேன், நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே முக்கியம் யார் வேணும்னா குலதெய்வம் தான் வேணும். நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் குலதெய்வம் தான் வேணும். உங்கள் குடும்ப அபிவிருத்திக்கு வரணும்னா கூட குலதெய்வம் தான் வேணும். அந்த குலதெய்வத்தை எப்படி வழி நம்ம வணங்கணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா பண்ணி பாருங்கள். உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, குலதெய்வத்துக்கு வந்து வணங்கிட்டு வந்துடுவீங்க, சாமியை கும்பிட்டு வந்துடுவீங்க, ஏன்னா தானம்மா அப்படின்ட்டு. சில பேர் அப்படிலாம் பண்ணக்கூடாது. உங்களோட குலதெய்வம் ஆனா பெண்ணான்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு வந்து வேஷ்டி துண்டு ஆண் தெய்வமாக இருந்தால், பெண் தெய்வமாக இருந்தால் வளையல், புடவை, ஜாக்கெட்டு, மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி வந்து பெண் தெய்வத்துக்கு வந்து கொடுத்துடணும். கோயில்லையே கொடுத்துடணும். அவங்களுக்கு சாமிக்கே வந்து காணிக்கையாக பண்ணிடணும். சாமிக்கு வந்து பண்ணிவிட்டு அங்கே ஒரு கனியை வந்து வாங்கிட்டு வந்துடணும். உங்கள் குலதெய்வத்தை வணங்கும் போது குலதெய்வம் இருந்தால் தான் அபிவிருத்திக்கே வரும். தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொந்த வீடு வாங்கினா கூட உங்கள் குலதெய்வம் இருந்தால் தான் அந்த வீடே வாங்க முடியும், கட்டவும் முடியும். அதோட டாபிக் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய்ட்டு வரலாம், மாதத்துக்கு ஒரு வாட்டி போய்ட்டு வரலாம், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் போய்ட்டு வரலாம். உங்களோட விஷயத்தை பொறுத்து தான். எப்போ குலதெய்வத்துக்கு போனாலும் நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற ஆடையை வந்து நீங்கள் அங்கே செலுத்தி கொடுக்கணும். தெய்வத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு வரணும். அப்போ தான் வந்து உங்கள் குடும்பம் அபிவிருத்திக்கு வரும், குடும்ப புத்திர சம்பத்தும் கிடைக்கும். குலதெய்வமே தெரியாமல் குலதெய்வத்தையே நான் வணங்க மாட்டேன், ஆனால் நான் பரிகாரம் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வேலை செய்யலாம், நேரம் காலம் நல்லா இருந்ததுன்னா வேலை செய்யும், சில பேருக்கு வேலையே செய்யாது. இப்போ அந்த பரிகாரம் எப்படி பண்ணுன்றது முன்னாடி சொல்லிட்டேன். தெய்வத்துக்கு எல்லாம் போகும்போது ஆண் தெய்வமாக இருந்தால் வேஷ்டியும் துண்டும் வாங்கி கொடுத்துடணும். பெண் தெய்வமாக இருந்தால் வளையல், மஞ்சள் குங்குமம், சேலை, ஜாக்கெட் பிட்டு, இது சாமி கையில் கொடுத்துட்டு வந்துடணும். சாமி கையில் கொடுத்துட்டு வந்துடுங்க. அங்கே கனி கொடுப்பாங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் கனி கொடுத்தாங்கன்னா வீட்டில் வந்து குலதெய்வத்தை நிப்பாட்டுங்க. இப்போ வீட்லேயே குலதெய்வத்தை வர வைக்கிற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். குலதெய்வம் வந்து வீட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, நெய் வாங்கிட்டு வாழைத்தண்டு திரி நீங்கள் ஏற்றிக்கினே வந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எப்படியாப்பட்ட கட்டில் இருந்தாலும் உங்கள் குலதெய்வம் வீட்டுக்கு வருவாங்க. இது நீங்கள் பண்ணிக்கினே வந்தால் தான் உங்களுக்கு அதோடய ரிசல்ட் தெரியும். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விளக்கு, நெய் விளக்கு ஏற்றும் போது மட்டும் யாரும் கவுச்சிலாம் சாப்பிடக்கூடாது. அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும். வேணா முயற்சி பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து நெய் விளக்கு ஏற்றுறேன், வசதி இருக்கிறவங்க ஏதோ ஃபார்முலா சொல்லிட்டாங்கன்னு ஏற்றினு வருவீங்க. ஆனால் இன்னும் அந்த கவுச்சி சாப்பிட்டுக்குனே நெய் விளக்கு ஏற்றும் போது இன்னும் கஷ்டம்தான் வரும் உங்களுக்கு. நெய் விளக்குக்கு மட்டுமே அவ்வளோ புனிதமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கும். அது நம்ம வணங்குறதோட அதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளுக்கு மாறிடும். நீங்கள் அந்த மாதிரி தவறு எதுவுமே பண்ணக்கூடாதனால தான் நான் வீடியோவில் வந்து ரொம்ப லாங் ஆனால் கூட நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறுத்தி சொல்கிறேன். நெய் விளக்கு தீபம் நீங்கள் ஏற்றுறீங்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுச்சி சாப்பிடக்கூடாது. வாழைத்தண்டு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றினுவாங்க. காமாட்சம்மா தீபம் விளக்குலேயே ஏற்றினுவாங்க. மண் விளக்கு ரெண்டு இருந்ததுன்னா அந்த ரெண்டு மண் விளக்குலேயும் இந்த திரி போட்டு நீங்கள் ஏற்றினுவாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வம் கன்ஃபார்மாக உங்களுக்கு அருள் புரிவாங்க. நீங்கள் நினச்சதை வந்து உங்கள் குலதெய்வம் வழி கொடுப்பாங்க. உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க உங்கள் குலதெய்வம். என் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.